كم من صحيح مات من غير سقم اتنيو سهماه آروكيماه والكولي ورغل نو إلا ملي موتاهي كوند ركرار إمام بخاري سولرا அதனால் கண்ணியமான சகோதரர்களே எத்தனை பேர் நாங்கள் பார்க்குறோம் ஜிம்ல இருக்கிறார் ஜிம்ல இருக்கக்குள்ள மௌத்தான சம்பவம் இது ஃபுட்பால் அடிக்கிறார் பேட்மிண்டன் அடிச்சு கொண்டிருக்கிறார் எங்களை நாட்டிலையும் பலர்களை நாங்கள் பார்த்தோம் அந்த நிலைமையில மௌத்து வரும் அதனால மௌத்து எல்லா நிலைமையிலையும் வரேன் ஆனால் அதுக்குள்ள தயாரிப்புகளோட தான் நாங்கள் இருக்கோம் மௌத்து எப்பயும் வரலாம் எனக்கிட்ட கேட்டால் எனக்கிட்ட உதாரணத்துக்கு மலக்குள் மௌத் வந்து கேட்டா நான் வந்திருக்கிறேன் நான் தான் உங்களோட ரூஹ் எடுக்க வந்திருக்கிறேன் நீங்க தயாராயிட்டு கேட்டா நாங்க அந்த மலக்குள் மௌத்துக்கு சொல்லணும்னு நான் ரெடியா தான் இருக்கிறேன் உங்களைய தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் நீங்க எல்லாம் ரெடியா இருக்கேன் சும்மா வாயால சொல்லேனும் உண்மையிலே தயாரிப்போட இருக்கிறோமா என்பதை தான் யோசிக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல வல்தந்துர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின் واتقوا الله ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஆகிரத்துக்காக எதை அனுப்பி வச்சிருக்கிறான் உட்படுத்தியிருக்கிறான் என்பதை நோட்டமிட்டு பார்க்கட்டும் சிந்தித்து பார்க்கட்டும் என்று குர்ஆன் சொல்றான் நாங்கள் இங்கே சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் வச்சுட்டு போறது தான் நாங்கள் இந்த எங்களோட மனைவி மக்கள் எங்களோட தொழில் வியாபாரங்கள் எங்களுக்கு அல்லாஹ் தந்த இந்த பொறுமதியான நேர காலங்களை வச்சு நன்மைகளை செஞ்சு எங்களோட ஆகிரத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் நாங்கள் எதை அனுப்பி வைக்கிறோமோ அதோட தான் போயிட்டு சேர போகிறோம் நாங்கள் சேர போகிறோம் அனுப்பி வச்சதோட தான் வச்சுட்டு போகிறது அது எங்களுக்கு இல்லை அது யார் யாரோ பங்கு போட்டுக்கொள்ள போகிறாங்க அதனால் கண்ணியமான சகோதரர்களே அங்கே போயிட்டு கை சேதப்பட்டு வேலை இல்லை கவலைப்பட்டு வேலை இல்லை என்று அங்கே கைமாத்து கிடைக்காது யாரும் உதவி செய்ய மாட்டாங்க இது சம்மந்தமாக குர்ஆனில் ரொம்ப விரிவாக அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தியிருக்கிறார் அங்கே வரக்குள்ள நீங்கள் யாரே எதிர்பார்த்து கொண்டு மட்டும் வந்துடாது லா ஏஜி வாலிதுன் ஆன் வலதி பாப்பா மவனுக்கு உதவி செய்யலா வலா மௌலூதுன் ஹுவ ஜாசின் ஆன் வாலிதிஹி ஷைஆ மகன் பாப்பாவுக்கும் அறவே ஒரு நன்மையை கொண்டு உதவி செய்ய அதனால் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே நாங்கள் எங்களோட உள்ளங்களில் கையை வச்சு ஏ நான் செஞ்ச தவறுகள் எனக்கு தெரியும் ஏன்னா அமல்கள் எனக்கு தான் தெரியும் என்னைய யாரும் பெரிய அவுளியா என்றதுக்கு நான் அவுளியாக போகிறதும் இல்லை என்னைய பெரிய யாரும் பாவி என்றதுனால நான் பாவியாக போகிறதும் இல்லை நான் அல்லாட பார்வையில் ஒரு நல்லவனாக இருந்துட்டா போதும் அவ்வளவு தான் ஏன்னா அல்லாவை கொண்டு தான் எங்களோட எல்லா வேலையும் நடக்க போகுது எங்களோட ரூஹ தந்தவன் அல்லா எங்களோட ரூஹ புடுக்கக்கூடியவன் அல்லா உடல்லேருந்து கலட்டி இருக்க போகிறது அவன் தான் எங்களை எல்லாரும் சேர்த்து குழியில் வச்சு மண்ணை கூட்டிடுவாங்க தட்ட தனியாக கபரில் இருக்க போகிறது நாங்கள் தான் அப்போ நாங்கள் தயாரிப்போட போனோமேனா இந்த எல்லா இடமும் கண்ணியமாக அமையும் துனியாவுடைய வஸ்துக்கள் சொத்துக்கள் செல்வங்கள் காசு பணங்கள் இதெல்லாம் வெளிப்பார்வையில் உள்ளது இதெல்லாம் கைமாறுற சாமான் தான் இன்றைக்கு எனக்கிட்ட நாளைக்கு அவர்கிட்ட நாளன்னைக்கு இன்னொருத்தர்கிட்ட வீடுகள் கைமாறுது வாகனங்கள் கைமாறுது காணிகள் கைமாறுது காசு பணங்கள் கைமாறுது இருக்கிற எல்லா சாமானமும் கைமாறிக்கொண்டே தான் இது இன்றைக்கு இவர்கிட்ட நாளைக்கு அவர்கிட்ட ஆக கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே பிறப்பும் இறப்பும் டெய்லி நடந்து கொண்டே இருக்கு ஒரு கூட்டம் உலகத்தை பாவிக்க டெய்லி வராங்க ஒரு கூட்டம் உலகத்தை பாவிச்சுட்டு டெய்லி போகிறாங்க இதுதான் நடந்து கொண்டே இருக்கு பிறப்பு இல்லைண்டா இந்தியிலேருந்து உலகத்தில் எந்த குழந்தையும் பிறக்கிறது இல்லைண்டா இன்னொரு 100 வருஷத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களும் இருக்க மாட்டான் ஒரு 100 அங்கே வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்களோ அந்த கொஞ்சம் பேர் இருப்பாங்க லைக்கும் 100 வருஷம் என்று பார்த்தேன் இந்தியிலேருந்து யாருக்கும் குழந்தை கிடைக்கிறது இல்லைன்னு இருந்தால் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் இறப்பும் நடந்து கொண்டிருக்கு பிறப்பும் நடந்து கொண்டிருக்கு 3 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் பிறக்குது 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாளும் மௌத் ஆகுறாங்க கணக்கெடுத்து உலக கணக்கெடுப்பின்படி சொல்கிறாங்க இதில் போயிட்டு பார்த்தா விளங்கும் ஆக கண்ணியமான சகோதரர்களே வாரது போகிறது அல்ல போகிறவங்க தயாரிப்போட போகிறாங்களா என்றது தான் கேள்வி போகிறவங்க தயாரிப்போட போகிறாங்களா நாங்கள் மௌத்தானவங்களை வச்சு கவலைப்படுறது அவங்களோட விஷயத்தில் கவலைப்படுறதை விட எங்களோட விஷயத்தில் கவலைப்படுறது தான் பொருத்தம் அதனால் அல்லாஹ் தந்த பொறுமதியான நேர காலம் மேலான சொல்லி நோன்பு ஆரம்பிச்சிச்சு அது நோன்பு முடிஞ்சிடும் இப்படி விடியும் அந்திப்படுவது சஹர் செய்கிறோம் இஃப்தார் செய்கிறோம் இப்படி தான் நாள் போயிட்டு இந்த மாதம் முடிஞ்சிடும் இந்த நேரங்கள் ரொம்ப பொறுமதியானது அதனால்
எங்கட தனிப்பட்ட அமலி பாரத்தை கவனம் செலுத்தணும். இமா ஜமாத்துல நாங்க கவனம் செலுத்தணும். அஞ்சு நேர தொழுகையில கவனத்தை கூட்டணும். போன இப்ப ரெண்டு கிழமைக்கு முன்னால ஸ்ரீலங்கால எங்கட ஒரு கூட்டாளி நண்பர் அவர்கிட்ட நானா இந்தியாவுக்கு அவரோட ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் ஒன்று போனார். போயிட்டு அப்படியே சுத்தி அடிச்சுட்டு இஷா தொழுகைக்கு அவர் தொழுகையில பேணுதலான மனுஷர். இமா ஜமாத்தோட இப்பயும் தொழக்கூடியவர். அமலுக்கு ஏற்ற மாதிரி தான் முடிவு வரப்போகுது மேலாண் சார். பொண்டாட்டி புள்ள குட்டிகளை வாகனத்துல வச்சுட்டு இஷா தொழுறதுக்கு பள்ளிகளுக்கு வந்து உள்வெடுத்து வந்து பள்ளிகளுக்கு வந்தார். முழுந்தார் மூத்த வைட்டார். பொண்டாட்டி புள்ள குட்டிகள் தொழுதுட்டு வருவார்னு எதிர்பார்த்து நிற்கிறாங்க. மையத்தை தான் வருது வெளியே. அதனால மௌத்து இவ்வளவு வேகமாக வந்து கொண்டிருக்குமேலான சகோதரர்களே, அதனால தொழுகையுடைய விஷயத்துல முழு கவனம் செலுத்தணும். ஏன் அளவு ஆண்களுக்கு தான் இமாஜமாத் வாஜிப், பெண்களுக்கு இமாஜமாத் வாஜிப் இல்லை. அவங்களுக்கு கடமை இல்லை இமாஜமாத். அதனால ஏன் அளவு இமாஜமாத்தோடைய தொழுகை எங்கட துனியாவை தீனுக்கு உதவியாக மாத்தி கொண்டோம்னா நாங்கள் புத்திசாலி. அல்லாஹ் எதிர்பார்க்கறது அதைத்தான். ஏன்னா சகலதையும் தந்தது அல்லாஹ் தானே. எங்களை உண்டாக்கினவன் அல்லாஹ், உருவாக்கினவன் அல்லாஹ், உறுப்புகளை தந்தவன் அல்லாஹ், உயிரை தந்தவன் அல்லாஹ், உம்மோட தாயுடைய வயிற்றுலேருந்து வெளியே தள்ளி விட்டதும் அல்லாஹ், வெளியே வந்ததோட தொப்புல வெட்டி உள்ள பசியில அலக்கொல அதே தாயுடைய உடல்ல இந்த ரெண்டு வழியால பாலை வெளியாக்கினவனும் அல்லாஹ். அது தாயே உருவாகி கொலையில அது. அப்ப எங்களைய நடக்க பிடிக்க பார்க்க கேட்க சிந்திக்கக்கூடிய இந்த சகல சக்திகளையும் தந்தது அல்லாஹ். எந்த உம்மாவது எந்த உம்மா தாயால சரி பிள்ளைய நடக்க வைக்கலுமா, பார்க்க வைக்கலுமா, காதை கேட்க வைக்கலுமா? அதை ஒன்றும் அவங்களால செய்ய அவங்களால செய்யணுமென்னா புள்ள நஜிஸ் பண்ணினா சுத்தமாக்கலும், அழுந்தா ஆட்டி படுக்க போடலும், பசி அழு அழு அழுதா பாலை கொடுக்கலும். இதுதான் அவங்களால செய்யலுமான வேலை. அல்லாஹ் தான் வளர்த்தான். அல்லாஹ் தான் இந்த உறுப்புக்கள்ல சக்தியை தந்தான். அல்லாஹ் தான் எங்களுக்கு புத்தி விளப்பங்களை தந்தான், அறிவு ஆற்றல்களை தந்தான். இன்றைக்கு ஏண்ட ஏண்ட என்றோம், ஏண்டோ உண்டு ஏண்ட என்றோ ஒன்றும் இல்லை, எல்லாம் அல்லாஹ் தந்தது. அதனால தான் அல்லாஹ் சொல்லக்கூட சொன்னான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நான் உங்களுக்கு தந்ததுலேருந்து செலவழிங்கன்னு தான் சொல்கிறேன். உங்களே செலவழிங்கன்னு சொல்ல இல்லை, நான் உங்களுக்கு தந்ததுலேருந்து செலவழிங்க. நீங்க பிறக்கும் பொழுது யா இபாதி குல்லுக்கும் ஆறின் இல்லாமன் கெசவுத்தும், அடியார்களே நீங்கள் அத்தனை பேரும் நிர்வாணிகள், ஆடையற்றவர்கள். நான் யாருக்கு ஆடை அணிவித்தேனோ அவர்களை தவிர. பிறக்கும் பொழுது ஒரு உடுப்பு இல்லாம தான் பிறந்தோம். பிறக்கும் பொழுது பசித்தவர்களாக பிறந்தோம். யா இபாதி குல்லுக்கும் ஜாயா இல்லாமன் அதாம்தும், அடியார்களே நீங்க அத்தனை பேரும் பசித்தவர்கள், நான் யாருக்கு உணவளித்தேனோ அவர்களை தவிர. இப்படி ஹதீஸ்ல ஹதீசுல் குதுசி. அப்ப சகல ஏற்பாடும் அவண்ட தான். அந்த அடிப்படையில அல்லாஹ் எனக்கு தந்த மனைவி, மக்கள், தொழில், வியாபாரங்கள், இந்த வசதி வாய்ப்புகள், இந்த அவலவும் அல்லாஹ் தந்தான். இது எல்லாத்தையும் அல்லாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு காரணமாக நாங்கள் மாத்திக்கொள்வோம். எப்பயும் யாரும் சொல்லக்கூடாது இந்த தொழிலால் எனக்கு தொலையலா, இந்த பொண்டாட்டியால தொலையலா, இந்த வேலையால எனக்கு தொலையலா. அப்படியே இல்லை. அப்படியா உங்களுக்கு அந்த வேலையால தொலையலவா, வேலையை விடுங்க. எந்த வேலையால தொலையலுமோ அந்த வேலையை பாருங்க. நான் சொல்றது விளங்குதா இருக்கும். எந்த துனியா தீனுக்கு தடையோ அந்த துனியா எனக்கு தேவையில்லை. எந்த துனியா தீனுக்கு உதவி ஆகிக்குதோ அந்த தீன் எடுப்போம். எந்த மனைவி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறது தடையா இருக்கிறாளோ அவள்ல ஹைர் இல்லை, அந்த மனைவியில ஹைர் இல்லை. எந்த மனைவி தீனுக்கு அல்லாஹ்வை அடையிறதுக்கு உதவியா இருக்கிறாளோ அவள் தான் சிறந்தவள். இப்படித்தான் எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லாத்தையும் எப்படி மாத்தி கொள்ளணும் என்றா அல்லாட பொருத்தத்தை அடையிறதுக்கு உதவியாக எல்லாம் மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் முயற்சிகள் செஞ்சு கொள்ளணும் மேலான சொல்லி. அடுத்ததே இன்னொரு அடுத்த விஷயம், எங்களை சொந்த அமல்ல கவனம் செலுத்தணும். பொண்டாட்டி புள்ள குட்டியில பார்க்கணும். தொழில் வியாபாரத்தை கவனிக்கணும். நாலு பணம் ஹலால சம்பாதிச்சு பொண்டாட்டி புள்ள குட்டியில கொடுக்கணும். ஹலால சம்பாதிக்கணும். இங்கே எல்லாம் நிறைய கேம்களுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அந்த கொடுக்குற கேம் ஹலால் கேமாயின்னு பார்த்துக்கொள்ளும். சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. போனா உள்ளுக்கு நாங்கள் பலர்கள் இங்கே உள்ளவங்க பலர்கள் பேசக்கூட சொல்றாங்க, அசலத் இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, அசலத் இப்படி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. அதனால துப்புரவா இருந்தா தான் அதில் கயிறும் பறக்கத்தையும் இருக்கு. அந்த சுத்தமானதை சாப்பிட்டா தான் ஓடுற ரத்தம் சுத்தமான ரத்தம். அந்த அந்த ரத்தம் ஓடக்கூட செய்கிற அமல் தான் நல்லா ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா சாப்பாடு ரத்தம் தயாராகவும் சாப்பாடா, அந்த ரத்தம் ஓட இல்லைன்னா அமல் செய்யலாம். அப்போ அந்த சாப்பிட்ற சாப்பாடு ஹலாலாக இருக்கும்.
அப்ப சம்பாதிப்பு ஹலாலாயிக்கும். இது கட்டாயம் கவனம் செலுத்தும். இது போல படிக்கணும், விளங்கணும். மார்க்குத்துடைய அறிவு தேவை. ஒரு தடவை உமர் ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒருத்தர் புதுசா பஜாருக்கு வந்திருக்கிறார், யாவரம் செய்யறார். கேட்டாங்க, நீ யாவரத்தை படிச்சு கொண்டா யாவரத்துக்கு வந்திருக்கிறாய்னு கேட்டாங்க. படிக்க இல்லைனார், கொடுத்தாங்க ரெண்டு அட்டியை கொடுத்து போயிட்டு படிச்சு கொண்டு வா. யாவரத்துடைய சட்ட திட்டங்களை, இஸ்லாமிய வியாபார முறைகளை படிச்சு கொண்டு வந்து யாவரம் செய்யணும். அதனால ஒவ்வொரு வேலையிலும் ஈடுபட முந்தி அது சம்பந்தப்பட்ட அறிவு தேவை. கல்யாணம் முடிக்க முந்தி கல்யாணத்தோடு சம்பந்தப்பட்ட அறிவு ஒருத்தருக்கு தேவை. ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும் என்ற விளப்பம் தேவை. சர்ச்சில் செய்கிறாங்க, எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் இனி இருந்திருந்தமாய் கல்யாணத்தை முடிக்கிறேன் தான். அப்புறம் மாப்பிள்ளைக்கு பொண்டாட்டியிட பொறுப்பு விளப்பம் இல்லை, பொண்டாட்டிக்கு மாப்பிள்ளையிட பொறுப்பு விளப்பம் இல்லை. சின்ன சின்ன காரணங்களை வச்சு டிவோர்ஸ் தலாக். இன்னைக்கு இவர்த நாங்கள் இன்னைக்கு வர வேண்டியதை பொறு எனக்கு வர வேண்டியதை தான் எதிர்பார்க்குறேன் ஒழிய நான் செய்ய வேண்டியதை நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனை காரணமே அதுதானே. எனக்கு அவங்க என்னையோட அப்படியே நடக்கிறாங்களே இல்லையே, என்னையோட அவங்க நடக்கிறாங்க இல்லையே முறையாக, நீங்க முறையா நடக்கிறீங்களா? சரி, அவங்க தான் மாத்தமான, நீங்க முறையா நடக்கிறீங்களா? அதனால எங்கள்கிட்ட கேள்விக்கு நீ முறையா நடந்தியா, முக்கியமா உனக்கு முறையோட நடந்தான்னு அல்ல கேள்வி, நீ முறையா நடந்தியான்ற கேள்வி தான் எனக்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கு. அதனால மேலாண் சொல்லி இந்த நாடுகளுக்கு வந்திருக்கிறோம், பல தேவைகளை வச்சு வந்திருக்கிறோம். பிரச்சனை இல்லை, நல்ல நாடுகள், சூழல் மாத்தமான சூழலும் இருக்கு. நல்ல திருந்துறவனுக்கு திருந்தி வாழவும் மேலும், கெட்டு போறவனுக்கு அப்படியே இல்லாம போகவும் மேலும், ரெண்டும் இருக்கீங்க. இந்த துபாயில சொல்ற மாதிரி, ஏன்னா நல்ல வழியில போறதுக்கு நாங்க வழி வச்சிருக்கிறோம், மாத்தமான வழியில போறதுக்கு வழி வச்சிருக்கிறோம். யாருக்கு எந்த வழியில போயிருப்போமோ அவர் அந்த வழியில போட்டும்னு சொல்ற மாதிரி எல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாகிரன் வ இம்மா கஃபூரா. அல்லாஹ் சொல்றா, நாங்க வழியை உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறோம். உண்டு நன்றி உள்ள ஒரு நல்லடியான உங்களுக்கு வாழையிலும், அல்லது நன்றி கெட்ட காஃபிரா வாழையிலும், ரெண்டு லைனும் இருக்கும். உங்களுக்கு வலது பக்கம் போவேனும் இடது பக்கம் போவேனும், உங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறோம், விளப்பத்தை தந்திருக்கிறோம், எது நல்லது எது கெட்டது என்று விளங்கப்படுத்திருக்கிறோம். புத்தியை பாவிச்சு நீங்க விரும்பினா நல்லதுல போங்க, விரும்பினா கெட்டதுல போங்க. அதுக்காகலாம் அல்லாஹ்வால ஒன்று செய்ய இயலாது. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், நீங்க செய்யற தவறுக்கு உடனே பனிஷ் பண்ணவும் மாட்டோம். நாங்கள் ஜினா செஞ்சுட்டு உடனே அவருக்கு உடனே இறங்கிச்சேன்னா இன்னைக்கு பாதி பேருக்கு மேல உலகத்தில் வைக்க மாட்டாங்க. அதனால அல்லாஹ் சொல்றா, நாங்க விட்டு வச்சுக்கிறோம் போங்க. நாங்க ஒரே அடிக்க பிடிச்சமேண்டா, இந்த மண்ணுக்கு மேல ஒரு மிருகமும் இருக்காதுன்னு சொல்ற, இந்த மண்ணுக்கு மேல ஒரு மிருகமும் இருக்காது. இவனுக்கு கொடுக்கற குடுவுல எல்லாம் சேர்ந்து இல்லாம போகும். முசம்மா, மவுத்து வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் டைம் கொடுத்திருக்கிறோம். போடுற குத்து எல்லாம் போடுங்க, விருப்பமிண்டா நன்மையை செய்யுங்க, விருப்பமிண்டா பாவம் செய்யுங்க. டைம் வந்தா முன்னு காக்கவும் மாட்டோம், பின்னு காக்கவும் உட்படுத்தவும் மாட்டோம், பின்படுத்தவும் மாட்டோம், உரிய நேரத்தில் எடுத்துருவோம். அதனால விஷயங்கள் ரொம்ப தெளிவாக தான் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டு கொண்டு ஒழிச்சு மறைச்சு இந்த புத்திக்கு படாத மாதிரி விலங்கு இயலாப்பா இதெல்லாம் என்றதுக்கு இல்லை, எல்லாம் வெரி கிளியர் ஆயிருக்கு. ரசூலா சொன்னாங்க, நான் உங்களே எப்படியா வந்த நிலைமையில விட்டுட்டு போறேன்னா, பட்ட வெளிச்சத்துல உங்களைய விட்டுட்டு போறேன், அந்த நாளுடைய இரவும் பகலை போலேண்டா, இரவும் பகலை போல அப்படின்னா அவ்வளவு வெளிச்சம், அவ்வளவு தெளிவா எல்லா விஷயமும் இருக்கு. ஒவ்வொருத்தர பொறுப்புகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாங்க மாத்தமா நடந்து கூட தெரியலே என்று சொல்லி தப்பேன்னு அது யாருக்கிட்டே. ஒருத்தர் டிரைவ் பண்றார், இந்த மாத்தமான வேலையை செஞ்சுட்டு அவன் ஃபைன் பண்ண போல எனக்கு தெரியலேன்னா சரி வருமா? டபுள் ஃபைன் அடி பண்ணி தெரியாம போனது ஒரு தவறு. நீ வாகனத்தை ஓட்டுற, நீ சட்ட திட்டங்களை விளங்கித்தான் நீ ஓட்டிருக்கோம். செஞ்சது தவறு, தெரியாம செஞ்சது அடுத்தது அந்த அதுவும் இன்னொரு தவறு, ரெண்டு தவறு. அவர் அதனால எங்களுக்கு மார்க்கத்தை படிங்க விளங்குங்க இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பொறுப்புகள் தான் இதெல்லாம், இது எல்லாத்தோடையும் சேர்த்து எங்களுக்கு சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்கு, நாட்டுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளும் இருக்கு, உலகத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கு, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்றும் இருக்கு. மனிதர்கள் ஆக சிறந்தவர், மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர் என்ன, மனிதர்களே ஆக சிறந்தவன், மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர். அதனால சண்டை பிடிக்க டைம் இல்லை. இந்த கருத்து வேறுபாடுகளை பேசவே கூடாது. என்ன கருத்து என்ன, அதை பேசினா என்ன தெரியுமா நடக்கும், உள்ளங்கள் பிடியும்.
உள்ளங்கள் பிரிஞ்சா அல்லாட் உதவி இல்லாம போகும். ஒற்றுமை இல்லாம போச்சுன்னா முன்னேறேல. அதனாலதான் இஸ்லாம் ஒற்றுமையை வற்புறுத்துது. பிரிதது ஹராம், பிரிதது ஹராம், ஒற்றுமையா இருக்கிறது ஃபர்து. நாங்க சேர்ந்தோம் என்றா தான் நிறைய வேலை செய்யணும். பிரிஞ்சம் என்றா என்ன நடக்கும்? இவர் ஒரு கருத்து சொல்ல போல அவர் வெட்டுவார், அவர் ஒரு கருத்து சொல்ல போல இவர் வெட்டுவார். ஏன்னா இவருக்கு அவரை பிடிக்காது, அவருக்கு இவரை பிடிக்காது. அதனால தக்பீர் எப்படி கெட்டுறது, எங்க கெட்டுறது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, வேண்டிய மாதிரி கெட்டுங்க. ஷரியத்துல என்னென்ன எவ்வளவு இருக்கியோ அதை நல்லா விளங்குங்க, சரியா விளங்குங்க, செய்யுங்க. யாரும் சொல்ல இல்லையே சுபகம் வந்து நாலரை காத்தன்னு சொல்ல வர இல்லை. அப்படி சொன்னா அவரை அதுக்கு அதை எது ஏற்றுக்கொள்ள, அவரை வெட்டணும். அப்ப அதனால அடிப்படையில் எந்த மாத்து கருத்தும் இல்லை, கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள் இல்லை, அது பிரச்சனையே இல்லை. அது ஒவ்வொருத்தர பாட்டில் உற்ற வேண்டியது. நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நாங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி இந்த உலக மக்களுடைய ஹிதாயத்துக்கு நாங்கள் காரணமாக, எங்களோட நாட்டை ஸ்ரீலங்காவை எடுத்தால் 2 கோடிக்கு மக்கள் மேலே மக்கள் களிமா இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய ஹிதாயத்துக்கு என்ன செய்யணும் நாங்கள்? நீங்கள் அதுக்கு என்ன முயற்சி செய்யணும்? அதைத்தான் நாங்கள் ஃபிகர் பண்ணிக்கணும். பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம், 1000 வருடத்துக்கு மேலே எங்களோட நாட்டில் நாங்கள் முஸ்லீம்கள் வாழ்கிறோம் என்று. சண்டை பிடிச்சே தான் மிச்சம், சாதிச்சது ஒன்றும் இல்லை. நாங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கணும்? இந்த அந்நிய சகோதரர்களுடைய ஹிதாயத்து காரணம் அவங்க அல்லாஹ் தெரியாமல் தடமாடுறாங்க. அல்லாஹ் என்று நினச்சிக்கொண்டு யார்ட்டையோ போயிட்டு கையேந்துறாங்க. அல்லாஹ் என்று நினச்சிக்கொண்டு யாரையோ வணங்குறாங்க. நாங்கள் சரியானதை விளங்கி இருக்கிறோம், விளங்கினா நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. குற்றவாளிகளா இல்லையா? குற்றவாளிகள். அதனால் அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் எங்களோட நாட்டில் உங்களுக்கு தெரியும், நிதா ஃபவுண்டேஷன் என்ற பேரில் அல்லாட உதவியை கொண்டு பலர்களும் இஸ்லாத்துக்கும் மக்களுக்கும் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இது ஒரு ஃபவுண்டேஷனுடைய அடிப்படையில் முழு நாட்டையும் முன் வச்சு, முழு நாட்டையும் முன் வச்சு உழைப்புகள் நடந்து கொண்டிருக்கு. மாஷா அல்லாஹ் மக்கள் ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த இந்த போன கிழமை மட்டும் இந்த சம்மந்தூர் ஏரியாவில் 5 குடும்பங்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுக்கு 2 கிழமைக்கு முந்தைய 50 பேர்கிட்ட களிமா சொல்லிட்டாங்க. எனக்கு சொல்கிறேன்டா உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போவேணும். நாங்கள் ஒரு ஊரே என்று இல்லை, முழு ஸ்ரீலங்காவே. எப்போ அவர் வந்தவரை என்றாலும் பரவாயில்ல, மிச்சம் பழசு இல்லாமல் வந்த மக்களை அவங்க குடும்பத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, காணி பூமியை இழந்து, உம்மா அப்பாவை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, சகல தொடர்புகளையும் இழந்து தான் இஸ்லாத்துக்கு வர. இஸ்லாத்துக்கு வந்தால் யாரும் நீ நல்ல மார்க்கத்துக்கு போனாயின்னு சொல்கிறான்னு இல்லை, உனக்கு வேறு மார்க்கம் கிடைக்கலையா போயிட்டு போயிட்டு எதுக்கு போனாயின்னு கேட்குறான். ஏன்னா எங்களோட நிலைமையும் அப்படி தான் இருக்கு. போலீஸ்க்கு போனால் இவர் இதாக்குறதுக்கு அங்கே கேட்குறான், போலீஸ்காரன் உனக்கு வேறு மார்க்கம் ஒன்று கிடைக்கலையே. ஏன்னா எங்களோட அஹ்லாக் அப்படி இருக்கு, எங்களோட பழக்க வழக்கங்கள் அப்படி, எங்களோட கொடுக்கல் வாங்கல் அப்படி இருக்கு. கவலையான விஷயம். யாராவது இஸ்லாத்துக்கு போனால் சொல்லணும், நீ நல்ல ஒரு மார்க்கத்துக்கு போனாய் அப்பான்னு சொல்லணும். அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பற்றி நல்லெண்ணம் வரக்கூடிய மாதிரி மக்கள் முஸ்லீம்கள் நடக்கணும். ஆனால் நடக்கிறாங்க இல்லை. நாங்கள் ஏண்டாலும் இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணங்களை உருவாக்குற வேலைகள்லையும் ஈடுபடுவோம். ஒவ்வொரு முஸ்லீமும் யோசிக்கணும், என்னைய பற்றி ஏன்ன தவறான செயலால் இஸ்லாத்தை பற்றி தவறான எண்ணம் யாருக்கும் வந்துடக்கூடாது. அப்படி ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்கன்னா நல்ல முயற்சி மாற்றத்தை பார்க்க. அதனால மக்கள் வாராங்க, இந்த வார மக்களை ஆதரிக்கணும், அரவணைக்கணும், அவங்களுக்கு இஸ்லாத்தை படித்து கொடுக்கணும், அவங்களுக்கு இஸ்லாமிய சூழலை உருவாக்கி கொடுக்கணும். அவர் இருக்கிற ஊர்லேயே அவர் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு பள்ளி இல்லை, மதரசா இல்லை, பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அவர் ஒரு இஸ்லாமிய என்வாயன்மெண்ட்டுக்கு கொண்டாடணும். அப்போ அவருக்கு கூலிக்கு சரி உடோண்டு வசதி இல்லாதவராக இருந்தால் எடுத்து கொடுக்கணும், படித்து கொடுக்கணும், ஒரு தொழில் வாய்ப்புக்கு வழியாக செஞ்சு கொடுக்கணும். சில நேரம் வேலையிலேருந்து ஒதுக்கி போடுறாங்க. பண்டைக்கு கஹவத்த பகுதியில் இஸ்லாத்துக்கு வந்தார் ஒருத்தர், நல்ல உஜாரான ஒரு வாலிபர். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு அவர்த தம்பியும் வா நீயும் இஸ்லாத்துக்குன்னு சொன்ன நேரத்தில் அவர் நான் வரமாட்டேன்னு என்றார். இவர் ஃபார்மசி செஞ்சு கொண்டு இருந்தவர், இவர ஃபார்மசியை அந்த செல்லர்கள் சேர்ந்து ஒட்டச்சு நொறுக்கி போட்டாங்க. இதை பார்த்ததோட தம்பி சொல்லிட்டார், நீங்கள் எல்லாம் நானும் இஸ்லாத்துக்கு போனதுனால தானே உடைச்சிங்க, நானும் போகிறேன் இஸ்லாத்துக்குன்னு அவர் இஸ்லாத்து இதாயத்தை எப்படி கொடுக்குறான்லாம். அதுக்கப்புறம் மஷால் இதாவால் அவருக்கு ஒரு கடை ஒன்று கூலிக்கு எடுத்து தேவையான சாமான் சட்டி ஒரு 5.5 லட்சத்துக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு. இதே மாதிரி மேலாசில் வேலை நிறைய எரிக்கி செய்கிறது. வந்த மக்களை கவனிச்சா தான் அவங்க இஸ்லாம் தெய்ப்பாங்க, வந்த மக்களை கவனிக்கலைன்னா முருத்தத்தான் போவாங்க. குத்தவாளிகள் எல்லாம் நிதா ஃபவுண்டேஷன் நல்ல குத்தவாளி, முழு முஸ்லீம்கள் குத்தவாளிகள். அதனால நாங்கள் எங்களோட சம்பாதிப்புகளில் அல்லாட தீனுக்கும் ஏதாவது ஒரு பகுதியை செலவழிக்கிறதுல அல்லா நன்மையை தருவான்.
அர்த்தது எங்கடா இந்த நிதா ஃபவுண்டேஷனுக்கு கீழ மதரசாவும் நடக்குது. 96ல 96ஆம் ஆண்டு ஆரம்பிச்சது. ஏன்னா 24 மணித்தியால தங்குற மதரசா ஸ்ரீலங்கா எல்லா பகுதி பிள்ளைகளும் ஓதுறாங்க. 141 பிள்ளை லீக்கிறாங்க. 24 மணித்தியாரம் குரான் ஓதப்பட்டு கொண்டு இருக்கி பல நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. ஆஃபீஸ் ஆலிம்கள் வெளியாகிறாங்க. இந்த பையனை துபாயில் ஒரு போட்டி நடந்துச்சு. இப்போ 2 நாளைக்கு முந்தி குழு ஸ்ரீலங்காலேருந்து ஒரு புள்ள தான் எடுப்பட்டார். அவர் இந்த எங்கட மதரசாலைக்கு ஒரு மாணவர் தான் அந்த போட்டியில் கலந்து கொண்டார். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் என்று இனி இந்த பிள்ளைகளுக்கு மௌலவிமாராக வெளியாகக்கூடியவங்கள சும்மா நான் எங்கட காலத்தில் அந்த சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. இப்போ வெளியாகிறவங்களையாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள தயாரித்து தான் வெளியாகும். சும்மா முழிக்கிறவங்கள வெளியாகவே இல்லை. ஏன்னா முன்னுக்கு வரக்கூடிய காலம் இன்னும் மோசமான காலம். நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய கேள்விகள் இருக்கு. கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். லாங்குவேஜ் தேவை, பாஷைகள் தேவை. அடுத்தது அவங்க சொந்த காலில் 4 பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வழியை காட்டி கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கு முன்னால் தலை சொரிஞ்சு குடிக்கிற கூட்டமாக உருவாக்க இல்லை. அது இந்த மௌலவிமார அவருக்கு ஏற்ற மாதிரி பயம் பண்ணோம், இவருக்கு ஏற்ற மாதிரி பயம் பண்ணோம் உருவாகினா தீன் மண்ணாக போயிட்டுரும். ட்ரஸ்டி போர்டில் இருக்கிற ஒரு வட்டிக்காரன் இருந்தால் இவருக்கு வட்டியை பற்றி பயம் பண்ணலை. ஏன்னா இவர் வட்டியை பற்றி பயம் பண்ணால் இவர் பொட்டியை கட்டியோடு விட்டு போகணும். அதுதான் நடக்கும். அப்படிதான் எவ்வளவு நடந்திருக்கு எங்களுக்கு தெரிய. இப்போ இவர் நல்ல தெளிவாக மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். ரிஸ்க் அல்லாட கையில் இருக்கு. அப்படியா வந்தவங்கள தயாரிக்கணும். அதனால அதுக்கு நிறைய அவங்களுக்கு தேவையான கிளாஸஸ் செய்யணும், படிச்சு கொடுக்கணும். மதரசாவன் நடத்துறதுன்றது லேசி வேலை இல்லை. 5 பிள்ளைய வச்சுக்கொண்டே தட்டா மாறுறோம். நாங்கள் 141 பிள்ளைகளை வச்சு கொண்டு பிள்ளைகளுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுத்து ஓத வச்சு படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை கெட்டி காக்குறதுன்ற லேசி காரியமா? அப்போ அதுக்கு சமுதாயத்துக்கு தேவையானவங்கள வெளியாகுது. இல்லை பேருக்கு மௌலவி அல்ல, அப்படி மௌலவிமார் உருவாய் வேலை இல்லை. அதனால அதுக்கிட்ட தேவையும் இருக்கு. ஒரு நாள்ட சாப்பாட்டு செலவு ஒரு கிட்டத்தட்ட 180 பவுன் என்று போட்டிக்கிறோம். 180க்கு 200 பவுனுக்கு இடப்பட்ட ஒரு செலவு. 3 நேரம் சாப்பாடு, 2 நேரம் தேட்டன். 3 நேரம் சாப்பாடு, ஒரு நாள்ட முழு சாப்பாடு. 1 நேரத்துக்கு 25 சவனுக்கு மேலே சாப்பாடு ஆக்க வேண்டியது. அப்போ விருப்பமானவங்களுக்கு ஒரு நாள்ட வருஷத்துக்கு ஒருக்க ஒரு நாள்ட சாப்பாடு செலவு எடுக்கு. நானும் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க உமா அப்பா மௌத்தா சதகாக்கள் தாராளமாக செய்யணுமே. அதுவும் இது மதரசா பிள்ளைகள் குரான் ஹதீஸா இல்லை நேரத்தை கழிக்கிறவங்க அதை ஒரு பங்குண்டு எடுக்கு. பெருசாக ஏலாட்டி சின்னதாக இதை உண்ட சரி எடுக்கு. ஏன்னா அந்த முயற்சிகளோட பறக்கத்துகளால் தான் இதோ நடந்து கொண்டு போகும். ஏன்னா ஒரே பில்டிங்கில் தான் எல்லாம் இருக்கு. அதே போல் ஜக்காத்துடைய அடிப்படையில் யாருக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்களோ அதில் நிறைய இருக்கு. வீடு ஒன்று கேட்டிருந்தா ஒரு 5000 பவுன் தேவை. முந்தி 2 பர்ச்சேஸில் ஒரு வீடு கேட்டால் 7-8000 இருந்தால் தாராளமாக போதும். நாங்கள் அப்படி தான் முந்தி கேட்டோம். இப்போ ஒரு 20-25 லட்சம் தேவை ஒரு வீடு கேட்டேன். உங்களுக்கு தெரியும் செலவுகள் எல்லாம் பல மடங்கு ஆகிடு, கம்பி கிம்பி எல்லாமே. அப்போ அது நான் என்ன கணக்கில் ஒரு வீடு கட்டி கொடுக்குறேன் இஸ்லாத்து வந்தவங்களுக்கு கேட்டால் அதுக்கு மேலும். அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 2-2.5 லட்சம் செலவில் ஒரு சுய தொழில் வாய்ப்புக்கு சிலதில் கூடையிலும் குறையிலும் ஒரு அளவு அமௌண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். இதெல்லாம் ஜக்காத்தோட சம்மந்தப்பட்டது. வீடு கூலி எடுத்து கொடுக்குறேன்டா. இப்போ கொழும்போரில் பொறுத்தவரையில் ஒரு 20000 இல்லாமல் ஒரு சின்ன வீடு ஒன்று எடுத்து கூலி கொடுத்து கொடுக்கல. அவுட் ஸ்டேஷன்லேருந்தா ஒரு 10-15000 கிட்ட தேவைப்படும். அப்போ ஒருத்தருக்கு ஒரு வருஷத்துக்கு இஸ்லாத்து வந்தவருக்கு கூலி வீடு ஒன்று எடுத்து கொடுக்குறேன்டா. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ளது தேவை. இனி இதுவரை பொட்டிரிக்கி உங்களால் ஜக்காத்தில் ஜக்காத்து இருந்தால் தானே ஜக்காத் கொடுப்பீங்க. இருந்தால் அப்படி கொடுங்க. இல்லைண்டா இந்த குறைஞ்சது நான் சொன்னேன், இந்த வருஷத்துக்கு ஒருக்க உள்ள இந்த சாப்பாட்டு செலவையாவது பொறுப்பெடுத்தா. ஏண்டா ரனிங் காஸ்ட் வந்து மாதத்துக்கு ஒரு 48 லட்சம் கிட்டே இருக்கு. 46-48 லட்சம் செலவு இருக்கு. அதனால உங்களால் 7 மாதத்தை செய்யுங்க. நீங்களும் எல்லா வேலையிலும் பொறுப்புகளோடு இருக்கிறவங்க, குடும்பங்கள் இருக்குது, சொந்த பந்தங்கள் இருக்குது, அவங்களையும் கவனிக்கணும், பார்க்கணும், எல்லா விஷயங்களும் இருக்கு. அந்த எல்லா வேலைக்கும் மத்தியில் என்னென்ன இணையான ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஏதாவது கொடுக்கணுமே நடக்கணுமேன்ற நீயத்தோடு அப்படி செய்யுங்க. ஏன்னா அவங்களையே கூப்பிட்டு கொண்டு போயிட்டு நாங்கள் அங்கே வாங்க தாவத்துக்கு போவோம், மக்களுக்கு இஸ்லாத்துக்கு எடுக்க போவோம் வாங்கினா அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு பங்காளி ஆகுவீங்க. இதுக்கு ஏதாவது கொடுத்தா நானும் ஒரு பங்காளி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உதவி செய்வார். அடுத்த அமல்வலும் இருக்கு, ஷாயிருக்கு, தராவே இருக்கு. அவசரமாக உங்களால் ஏற்பாடு செய்யுங்க. அல்லாஹ் வரக்கம் செய்வான்.